அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, சற்று முன்பு வந்து அதிரடியான உத்தரவு பற்றி தான் பார்க்க போறோம். அதாவது ஜூன் 7ஆம் தேதி காலேந்து பார்த்தீங்கன்னா அனைத்து கடைகளும் இயங்கலாம் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு வந்திருக்கு. அது கூட பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து ஒரு சில மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. அது எந்தெந்த மாவட்டத்தில் வந்து லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜூன் 7ஆம் தேதிக்கு மேலே எந்தெந்த கடைகள்லாம் திறக்கும், எத்தனை மணி வரைக்கும் திறந்துருப்பாங்க அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும் தான் சொல்ல ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழகத்தில் வரும் 7ஆம் தேதி முதல் காய்கறி மளிகை முதல் கடைகள் திறக்க அரசு பரிசீலனை செய்து வருவதாக விக்ரமராசா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கொரோனாவின் தீவிரம் குறையாத நிலையில் மே 24ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டது. பின்னர் தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு குறையத் தொடங்கியதால் மே 31ஆம் தேதியிலிருந்து ஜூன் 7ஆம் தேதி வரை தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு நீடிக்கப்பட்டுள்ளது. இந்நிலை சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளர் இறையன்புடனான ஆலோசனைக்கு பின் வணிக சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராசா செய்தியாளரை சந்தித்தார். அப்போது வரும் 7ஆம் தேதி காலை பொழுது ஊரடங்கு முடிவுக்கு வருவதால் கொரோனா குறைவாக உள்ள மாவட்டங்களில் கடைகளை திறக்க அனுமதிப்பது குறித்து அரசு பரிசீலனை செய்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா கொரோனாவோட தாக்கம் அதிகமாக இருக்கின்றதால ஆல்ரெடி மே 24ஆம் தேதியிலேருந்து மே 31ஆம் தேதி வரைக்கும் வந்து லாக்டவுன் போட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கொரோனாவோட தாக்கம் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சது. அதனால் மே 31ஆம் தேதியிலேருந்து ஜூன் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இன்னும் கொரோனா வந்து கம்மியாகட்டும் அப்படின்றதுக்காக வந்து லாக்டவுன் வந்து போட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ வந்து இருக்க அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கொரோனாவோட தாக்கம் வந்து கம்மியாக இருக்க மாவட்டத்தில் மட்டும் கடைகளை வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வணிக சங்கத் தலைவர் வந்து விக்ரமராசா வந்து அறிவிச்சிருக்காரு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எந்தெந்த மாவட்டத்தில் வந்து கொரோனா தொற்று வந்து ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்தந்த மாவட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா கடைகளை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வணிக சங்க தலைவர் விக்ரமராசா வந்து தெரிவிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொரோனாவோட வீரியம் வந்து அதிகமாக இருக்கின்றதால தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தளர்வுகளுமே இல்லாமல் வந்து ஊரடங்கு வந்து போட்டிருந்தாங்க. இது குறித்து விக்ரமராஜா காலையில் செய்தியாளர் சந்தித்தனா சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழகத்தில் வந்துட்டு எந்தெந்த மாவட்டத்தில் வந்து கொரோனா தொற்று, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 12 மாவட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு கொரோனா வந்து கம்மியாகாமலே இருக்குது. அதை தவிர்த்து இருக்க கொரோனா கம்மியாக இருக்க மாவட்டம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அனைத்து கடைகளும், அதாவது மக்களுக்கு தேவைப்படுற அத்தியாவசியமான கடைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஜூன் 7ஆம் தேதி காலையில் 6 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா அனைத்து கடைகளும், அதாவது மக்களுக்கு தேவைப்படுற அனைத்து கடைகளும் வந்து இயங்குறதுக்கான வந்து அனுமதி வந்து கேட்டிருக்கோம். கூடி விரைவில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்துட்டு பரிசீலனை செய்து வந்து உரிய வந்து அறிவிப்பு அறிவிப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கடந்த முறை தளர்வுகளுடன் ஊரடங்கு அமலில் இருந்த போது காலை 6 மணி முதல் 10 மணி வரை கடைகள் திறக்க அனுமதி வழங்கப்பட்டது. இதனால் இந்த முறை கடைகள் திறக்கப்பட்டால் காலை 6 மணி முதல் 10 மணி என்பதை மேலும் சில மணி நேரம் அதிகரிக்க வேண்டும் என்று தலைமை செயலாளரிடம் கோரிக்கை வைத்ததாக அவர் தெரிவித்தார். அதாவது பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துட்டு ஒரு சில மாவட்டத்தில் வந்து தளர்வுடன் இருக்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் வந்து கடைகள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், அதுக்குள்ளே வந்து மக்கள் எல்லாருமே போய் வந்து கடையில் போய் வாங்கிட்டு வந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்துட்டு குறிப்பிட்ட நேரன்றதால் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே கூட்டம் கூடுவாங்க, இதனால் வந்து கொரோனாவோட பாதிப்பு வந்து இன்னுமே அதிகரிக்கும் அப்படின்றதால விக்ரமராஜன் தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டயத்தை வந்து எங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, அதாவது டயத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா மக்களோட கூட்டம் வந்து கம்மியாகும், இதெல்லாம் வந்து கொரோனா பரவல் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதனால் இந்த முறை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணி முதல் வந்து டைமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க, அதாவது அனைத்து கடைகளும் திறக்க வேண்டிய நேரத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. அது குறித்து வந்து தமிழக அரசு வந்து நாங்கள் கோரிக்கை எழுப்பியிருக்கோம், கூடி விரைவில் வந்துட்டு தமிழக அரசு வந்து அறிவிப்பு அறிவிப்பாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நீங்களும் கடைகளுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா முகக்கவசம் மற்றும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி போயிட்டு வாங்க. இது மாதிரி பையனோட வீடியோக்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ரெட் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.